போலிப்பத்திரம் பதிவாவதை தடுக்க புதிய நடைமுறை வந்துள்ளது. அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். ஆவணங்களில் டாக்குமெண்ட்ஸ்களில் பெயர், உரிமம் எண், புகைப்படம் இல்லாவிட்டால் அந்த பத்திரம் செல்லாது. தமிழகத்தில் போலிப்பத்திரம் பதிவாவதை தடுக்க பதிவுத்துறை ஐஜி சிவன் அருள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதில் ஆவணத்தை தயார் செய்த ஆவண எழுத்தர், வழக்கறிஞர் பெயர், உரிமம் எண் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். ஆவண எழுத்தரின் புகைப்படமும் அதன் கீழ் அவரது கையொப்பம் இட வேண்டும். இந்த நடைமுறை ஆகஸ்ட் 2021 ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என்று அனைத்து பதிவு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த நடைமுறையை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் வகையில் அனைத்து சார் பதிவாளர்களும் அலுவலர்களுக்கு மாதிரி படிவம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் ஆவணத்தின் இறுதி பக்கத்தில் ரெண்டு சாட்சிகளின் பெயர், தந்தை பெயர், முகவரி மற்றும் அடையாள அட்டை, மொபைல் எண் இடம்பெற்றிருக்க வேண்டும். தொடர்ந்து கீழ்ப்புறப் பகுதியில் சான்று செய்தவர் என்று குறிப்பிட்டுள்ளதில் ஆவண எழுத்தர் புகைப்படம், அவரது கையொப்பம், ஆவண எழுத்தர் பெயர், முகவரி, அவரது மொபைல் ஃபோன் எண் ஆகியவை கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆவண எழுத்தல் உரிமம் எண் அவசியம் குறிப்பிடப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி.